ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முதலாவது பாகம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை கண்டு ரசித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பொன்னியின் செல்வன் படம் எப்படி இருக்கிறது என கேட்டறிந்து உற்சாகம் அடைந்தனர். திரையரங்குகளில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை மக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். அவர்களோடு சேர்ந்து படத்தில் நடித்துள்ள பிரபலங்களும் பொன்னியின் செல்வன் முதல் காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அதனொரு பகுதியாக சென்னை வடபழனியில் உள்ள பிளாசோ திரையரங்கில் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த நடிகர் விக்ரமுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது அவர்களிடம் படம் பார்த்தீர்களா, எப்படி இருந்தது என ரிவ்யூ கேட்டார். அதற்கு மிகவும் சூப்பராக இருப்பதாக ரசிகர்கள் பதிலளித்தனர். பொன்னியின் செல்வன் படத்தில் அருண்மொழிவர்மனாக நடித்துள்ள ஜெயம் ரவி குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு குடும்பத்துடன் சென்று படம் பார்த்தார். அவருக்கு பட்டாசு வெடித்து ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். படத்தை பார்த்துவிட்டு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ஜெயம் ரவி ரசிகர்களோடு சேர்ந்து படம் பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பொன்னியின் செல்வன் படத்தில் சின்ன பழுவேட்டையராக நடித்துள்ள பார்த்திபன் தஞ்சாவூரில் உள்ள சாந்தி கமலா திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களுடன் சேர்ந்து படத்தை கண்டு ரசித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோழ தேசம் வந்து படத்தை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பொன்னியின் செல்வன் நடித்தது நான் சோழ தேசத்தில் வந்து பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதை தான் பெருமையாக பார்க்குறேன். இப்போ நான் படம் பார்க்க வந்தது நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு பார்க்கறதுக்காக கிடையாது, மக்கள் பொன்னியின் செல்வனை எப்படி வரவேற்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக. சென்னை ரோகிணி திரையரங்கில் பொன்னியின் செல்வன் படம் பார்க்க நடிகர் குல் சுரேஷ் குதிரையில் வந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் படம் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தாம் வந்த குதிரை பொன்னியின் செல்வன் படத்தில் விக்ரம் பயன்படுத்தியது என்றும் அந்த குதிரை வாடகைக்காக செயினை அடமானம் வைத்ததாகவும் குறிப்பிட்ட குல் சுரேஷ் செயினை அடமானம் வைத்து பெறப்பட்ட படத்தில் 20க்கும் மேற்பட்டோரை படம் பார்க்க அழைத்து வந்ததாக கூறினார். நான் வந்த குதிரை இந்த பொன்னியின் செல்வன் படத்துல விக்ரம் சார் பயன்படுத்தின குதிரை. நான் வாலண்டரியா அந்த நபருக்கு போன் பண்ணி எனக்கு அந்த குதிரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நகை அடமானம் வைத்து என் கூட 20 பேரை கூட்டிட்டு வந்து இந்த படத்தை மாசா பந்தாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே குதிரையில் வந்தேன். 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.